வரிப்பதிவு புள்ளி விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவது சட்ட ரீதியாக கட்டாயமல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். வேட்பாளர்கள் அல்லது முகவர்களை தவிர வேறு யாரிடமும் வழங்க இயலாது என விளக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் நட்சத்திர பேச்சாளர்களை வரம்பு மீறாமல் பேசுமாறு நெறிப்படுத்த பாஜக மற்றும் காங்கிரசிற்கு உத்தரவு. ஜே.பி. நட்டா மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியது தேர்தல் ஆணையம். இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றால் பிரதமர் இல்லத்தில் தீவிரவாதிகளுக்கு பிரியாணி விருந்து நடைபெறக்கூடும் என்று பிரதமர் மோடி பேச்சு. சிறையில் உள்ள தீவிரவாதிகள் விடுவிக்கப்பட்டு நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்று உத்தரப்பிரதேச பரப்புரையில் கருத்து. மத்திய அமைச்சகங்கள் அமைந்துள்ள டெல்லி நார்த் பிளாக் கட்டிடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். உள்துறை அதிகாரி ஒருவருக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் கடிதம் வெறும் புரளி என தீவிர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு நிபுணர்கள் அறிவிப்பு. புதிதாக முல்லைப் பெரியார் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்தது கேரள அரசு. 28ஆம் தேதி நடைபெறும் மத்திய சுற்றுச்சூழல் துறையின் கூட்டத்தில் விவாதிக்க முடிவு. 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை போகிறது. டெல்லி உள்ளிட்ட 58 தொகுதிகளில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரம். ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறைக்கு திரும்பினாலும் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப்போவதில்லை என்று கெஜ்ரிவால் அறிவிப்பு. மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் ரஷ்யா, வங்கதேசம், பாகிஸ்தான் போலவே இனி தேர்தல் நடைபெறாது என்றும் பேட்டி. பிரதமரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் உள்ள பாஜக அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என அண்ணாமலை பதிலடி. குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடாமல் பெய்து வரும் கனமழையால் வண்டிசோலை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. மண் சரிவில் சிக்கிய காரை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பெங்களூரு அணிக்கான வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. நாளை நடைபெறும் 2ஆம் தகுதி சுற்றில் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.